நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்ல பாலாஜி அவர்கள் டைட்டில் வின் பண்ணது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். பாலாஜி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, மக்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த சீசனை நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் உண்மையாலுமே அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் முன்னாடி போய் நின்றிருந்தார். ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஒரு ஆரவாரத்தோட பாலாவை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே இருந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் நன்றி சொல்லி அவரோட டிராஃபியை தூக்கி காட்டினார். அந்த ஒரு மொமெண்ட் பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு. ஆனாலும் ஒரு தழுதழுத்த குரல், அந்த ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா, அதில் தான் பார்த்தீங்கன்னா அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தீர்க்கமாக நம்பி இருந்தேன், நான் தாமரை காட்ட கூட சொன்னேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைக்கா, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கேன். இதுக்கு மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு காரணம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. நான் வந்து போன சீசன் அப்போ இந்த பிக் பாஸ் மேடையில் அந்த டிராஃபியை தூக்கி இன்னொருத்தர் கையில் கொடுத்தேன். அதை வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அது இந்த தருணத்தில் நிறைவேறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருந்து மக்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிங் வேணும் அப்படிங்கிறது எனக்கே தோணிருச்சு. ஸோ இதுக்கடுத்து அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு மக்களாகி நீங்கள் எனக்கு அங்கேயும் சப்போர்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா பாலாஜி இந்த டைட்டில் வின் பண்ணதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் அப்போ உள்ள வந்திருந்த பாலாஜி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்தாலும் ஆரி அவர்கள் அந்த டைட்டில் வின் பண்ணிட்டு போனார். அதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி அமைதியாக இருந்ததை விட பாலாஜி அவர்கள் ஓவராக கத்துனது தான். எல்லாத்துக்குமே கோவப்பட்டு கத்துவார், என்ன ஏதுன்னு புரிஞ்சிக்க மாட்டார், ஒரு நிதானமே இல்லாமல் தான் இருப்பார். ஆனால் அது எல்லாத்தையுமே குறைச்சிட்டு செம்மையாக உள்ளே வந்து ப்ளே பண்ணியிருந்தார். எங்கேயும் தேவையில்லாமல் கத்தலை, அக்ரஸிவாக விளாட்றதுக்கும் தேவையில்லாமல் கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தார் பாலாஜி அவர்கள். போன சீசன் மாதிரி அன்பு பாசம் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதையுமே கொஞ்சம் கையில் எடுத்து தாமரையாக கூட ரொம்பவே நல்ல பாண்டிங்கில் இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் சீசன் முழுக்க யார் கூட சண்டை போட்டார், நிருப் கூட. ஆனால் அவர் கையிலேயே டிராஃபியை கொடுத்து முத்தம் கொடுக்க வச்சு, உன் வீட்டில் பத்தினால் என் வீட்டில் பத்தினால் இந்த கப்பை வச்சுக்கவே மச்சான், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது ரொம்பவே ஒரு சேஞ்சாக பாலாஜி அவர்கள்ட்ட தெரிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் பாலாஜி அவர்கள் வந்த பணத்தை வச்சு நிறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ண போகிறதா ஒரு தகவல் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் இருக்க ஒரு நல்ல மனுஷன் பட்டத்தை வின் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பாலாஜி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த அல்டிமேட்டான ரீசனே பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான். கூடிய சீக்கிரத்தில் பாலாவை நாம கல்யாண மேடையில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மகளே, பாலாவோட இந்த செயல்கள் பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் ஏன் கூட அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.